இந்த சிரி பார்த்தீங்கன்னா சூரபாயின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த பயம் வந்து சாப்பிட்றப்போ நம்ம பல்லுங்கள்லாம் நல்லா உறுதியாகும், உடம்புல நீர் ஓட்டங்கள்லாம் வந்து சமன்படுத்தக்கூடிய தன்மை இந்த பயத்துக்கு. இதை வந்து சித்தர்கள் வந்து சூரப்பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மருத்துவ குணங்கள் யாராலும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பூனைக்காளி விதைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து அந்த விதை வந்து இதில் தான் வரும். இது வந்து ஆன்மீக உறவுக்காக முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து விந்துவை வந்து நீர்த்து போன விந்துவை வந்து கட்டக்கூடிய தன்மை உடையது, உடலுறு தன்மை அதிகப்படுத்திய தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு சித்தர்கள் வந்து ஓலைச்சொலியில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மேலும் தகவல் தெரியும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா தலை சுருளை, இது வந்து இரும்பை வந்து செம்பாக்கக்கூடிய தன்மை உடையது. இது மருத்துவ குணங்கள் ஏராளம். இது வந்து பெரிய மருதுன்னு சொல்லுவாங்க, தலை சுருளின்னு சொல்லுவாங்க, சிவமூலிகைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய மருத்துவ குணங்கள் ஏராளம். இதை பற்றி மேலும் டீட்டெயில் தெரியும்னா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.